தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாள் நாளை பொங்கல் பண்டிகை, நாளை மறுதினம் மாட்டு பொங்கல், அதைத் தொடர்ந்து காணும் பொங்கல். என தமிழர்களினுடைய திருநாள் மிகவும் உற்சாகமாக ஏற்கனவே களைகட்டியுள்ள நிலையில இந்த திருவிழாவில் மிக பிரதானமாக அழகுபடுத்துவதற்கும் சரி, மற்றபடியான அலங்கார தோரணங்களுக்கும் பூக்களினுடைய இடம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் தற்போது இந்த பூக்களினுடைய விலையை கேட்டால் சற்று அதிர்ச்சியாக கூட இருக்கும். இதுவரை புதிய உச்சத்தை கண்டிராத அளவிற்கான புதிய உச்சத்தை திருநெல்வேலி மலர் சந்தையில் மல்லிகை பூவின் விலை 6000 ரூபாய் என்ற அளவிற்கு இன்று உயர்ந்திருக்கிறது. காரணம், திருநெல்வேலி மாவட்டத்தில் மல்லிகை பூக்கள் பல்வேறு இடங்களில் பயிரிடப்பட்டிருந்தாலும் கூட கடுமையான பனிப்பொழிவு காரணமாக அந்த மல்லிகை பூவினுடைய விளைச்சல் என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணமாக மலர் சந்தைகளுக்கு வரக்கூடிய மல்லிகை பூவினுடைய வரத்து வெகுவாக குறைந்திருப்பதனுடைய காரணமாகவும், மல்லிகை பூவிற்கான தேவை என்பது அதிகமாக இருப்பதனுடைய காரணமாகவும், இதுவரை விற்கப்படாத அளவிற்கு 6000 ரூபாய் ஒரு கிலோ மல்லிகை பூ என்ற விலையில் இன்றைய தினம் திருநெல்வேலி மலர் சந்தையில் மல்லிகை பூவினுடைய விற்பனை இருக்கிறது. இதே போன்று மல்லிகை பூவிற்கு அடுத்தபடியாக பிச்சு பூவினுடைய விலை இருக்கிறது. 3000 முதல் 3500 ரூபாய் வரை பிச்சு பூ என்பது விற்பனை செய்யப்படுகிறது. மற்றபடியாக இருக்கக்கூடிய பிச்சிப்பூ தாண்டி 3000 என்று சொன்னால் செவ்வந்தி பூ 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ரோஜா பூ எல்லாம் 200 முதல் 250 என்ற வகையிலான விற்பனை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பூக்களினுடைய விலை இன்று மாலை செல்கின்ற போது பிச்சிப்பூவினுடைய விலை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் பண்டிகைக்கு அனைவரும் பூச்சூடுவதற்காகவும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த பூக்களினுடைய தேவை அதிகமாக இருக்கும் போது இன்று மாலையில் இந்த பூக்களினுடைய விலை இன்னும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மல்லிகை பூவை பயிரிட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். ஆனால் வாடிக்கையாக இன்றைய தினம் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும். அவர்களுக்கு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி என்றால் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ற வகையில் கூட இன்றைய தினம் பூக்களினுடைய விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது.